ஒரே ஒரு அடிதான் போலிச்சுன்னு மூஞ்சி மேல ஒண்ணு அவ்வளவுதான்.
தான் ஃபேண்டவர்களுடைய ஹஸ்பண்ட் கீழே விழுந்துறா. ஐயையோ என்ன அடிக்காத, எனக்கு வலிக்குது, நான் சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு கத்த நம்ம ஹீரோயின் இடுக்காடா இவ்வளோ சீனை போட்டேன்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோ சார், சரி ஓகே ஓகே மச்சான், எந்திரிச்சுவான் எந்திரிச்சுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். இப்போ இவன் சம்மாடி வாங்கிட்டு வந்திருக்கா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே என்னான்னு உனக்கு ஏன் எப்படி அடிபட்டுருக்கு, யார் கூட சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே கேட்டுட்டு இருக்கா. உடனே இவன் என்ன சொல்கிறான், இல்லை அங்கிள், இந்த மாதிரி வந்துட்டு உங்களையும் அதுக்கப்புறமா நெட்டையும் தப்பாக பேசினா ஹீரோன்னு உங்களெல்லாம் மான்ஸ்டர்னு சொன்னால் அதனால தான் நான் அடித்தேன், ஆனால் அவன் என்ன ரிட்டர்ன் அடிச்சிட்டான் அங்கிள்னு சொல்ல ஹீரோயின் டே போய் சொல்லாதடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினோட பேச்சை யாருமே நம்புற மாதிரி இல்லை. ஹீரோயின் ஹோ நீங்கள் இந்த மாதிரி நம்ப மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும், இருங்க ஒரு நிமிஷம் நான் ப்ரூஃபை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோவை அடிச்சாங்க இல்லையா அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜை காமிக்கிறாங்க. பாருங்க உங்கள் மருமகன் தான் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு மூணு பேரை வச்சு அடிச்சிருக்கான்னு சொல்ல உடனே ஐயோ ஏடா இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா திரும்பி பார்க்க, ஆனாலும் வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட்க்கு எந்த ஒரு அடியும் இல்லை, இவனுக்கு தான் அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட நம்ம ஹீரோ மேலேயும் குத்தம் சொல்ல, இப்போ நம்ம சாரி கேட்குறானா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்த ஆரம்பிக்க வேறு வழியே இல்லாமல் ஃபேண்டாவுடைய ஹஸ்பண்டும் சாரி கேட்குறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா சரி ஓகே ஓகே எல்லாரும் கழிஞ்சு போங்க கழிஞ்சு போங்கன்னு சொல்லிட்டு கலையை விட்டுட்டு இவனை பிடிச்சி திட்டுறாங்க. ஏண்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஆல்ரெடி நாங்கள் அவன் முன்னாடி அசிங்கப்பட்டோம், இதில் நீ வேற ஏண்டா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை அங்கே வெளியே கத்திட்டு இருக்கா. இங்கே ஹீரோயினுக்கு ஹீரோ ஒரு பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஹீரோ ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கான், எல்லாம் உள்காயமும் வெளிக்காயமும் லைட்டாக இருக்கு போல இருக்கு. இப்போ ஹீரோயின் உடனே சாரி சொல்கிறாங்க, இது எல்லாமே என்னால் தானே, சாரி மன்னிச்சுடே, வா டாக்டர்ட்டையாவது போகலான்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சரக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கினேன்னா நல்லா சரியாயிடும்னு சொல்லிட்டு ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் சாரி சொல்கிறாங்க, இதுக்கப்புறமா உன்னை யாரையும் வந்துட்டு ஹர்ட் பண்ண விடாமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஃபேண்டாவுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கத்திட்டு கிடக்குறான், பொறுமையாக மருந்த தடவு எனக்கு வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறான் அந்த ஒரு அடிக்குவே. ஸோ அந்த ஃபேண்டா உடனே வந்துட்டு இவளுடைய ஹஸ்பண்ட் மேலே கோவப்படுறான், ரடி தாண்டவரையா நல்லா தானே திங்குற, அவனை ஒரு அடி அடிக்க முடியாது உன்னால அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. மறுநாள் காலையில் விடியுது, ஹீரோ குளிக்கலான்னு பார்க்க அவனால் முடியல, ஷாம்பூ கூட அவனால் தடவும் இல்லை. உடனே நம்ம ஹீரோ ஹீரோயினை ஹெல்ப் கூப்பிட்றான். நம்ம ஹீரோயின் என்ன, நானா உன்னையா குளிப்பாட்டுமா, என்னால முடியாது அப்படின்னு சொல்ல ஆனால் கட் பண்ணால் வேறு வழியே இல்லாமல் ஹீரோயின் பாவம், நம்ம ஹீரோயினால் தானே ஹீரோ இவ்வளோத்தும் பாவம் இது கஷ்டப்படுறேன். அதனால் நம்ம ஹீரோயினே ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் ஷாம்பூ எல்லாம் தேய்க்க அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட கண்ணில் ஷாம்பூ எல்லாம் போவ ஹீரோ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஊதியெல்லாம் வச்சான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சேர்ந்து தண்ணியில் நல்லா நனைஞ்சிடுறாங்க. இப்போ ஹீரோயினா வெளியே ஹீரோ கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க, அதாவது மேலே இருக்க அந்த சட்டை எல்லாம் போட்டு விட. ஹீரோ என்னம்மா அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சட்டையெல்லாம் மாட்டி விட்டுக்கிட்டு சாரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் கீழே இறங்கி வந்தால் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஹீரோவை பார்த்தோன்னே உடனே வந்துட்டு இந்த ஸ்டெப் மதரும் சரி ஹீரோயினோட அப்பாவும் சரி எந்திரிச்சு அவங்க மட்டும் கிளம்பி போகிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறேன், அவங்க கிட்ட கொஞ்சம் பேசின அங்கிள்னு சொல்ல ஸ்டெப் மதர் விடமாட்டேன்றாங்க, என் ஹஸ்பண்ட் கிட்ட நீ என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிற்கா. உடனே ஹீரோயினோட ஆண்டி வந்துட்டு அவன் தான் ஏதோ பேசணும்னு சொல்கிறான்ல, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவ. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், அங்கிள் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, உங்கள் நல்ல மருமகனாக இருக்கிறதுக்காகவும் ப்ளஸ் இந்த வீட்டில் வந்துட்டு நான் ஹீரோயின் கூட இருக்கணுன்றதுக்காக நீங்கள் இன்னும் எனக்கு சான்ஸே கொடுக்கலையே, சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பா கிட்டே கேட்க, அவரும் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே அதாவது வந்துட்டு வருஷம் வருஷம் எங்களுடைய ஃபவுண்டேஷனில் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும், அது நெட்டும் நெட்டுடைய ஹஸ்பண்டும் தான் அந்த ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் அதை நீ வந்துட்டு எடுத்து காண்டாக்ட் பண்ணுற, அது மட்டும் இல்லாமல் யாருடைய ஹெல்ப்பும் உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயினே கடுப்பாகிறாங்க, அப்பா இதிலெல்லாம் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நீங்கள் மட்டும் இந்த மாதிரி சொல்கிறீங்களேன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, இந்த மாதிரி பண்ணாதான் என் மனசில் அவன் இடம் பிடிப்பான், இது மாதிரி நல்லா அவன் பண்ணியே தீரணும்னு சொல்ல ஹீரோ என்ன பண்ணால் டக்குன்னு எந்திரிச்சு நான் பண்ணுறேன்னு சொல்லிடுறான். ஹீரோயின் கடுப்பாகிறாங்க, ஐயோ உனக்கு எதுவும் தெரியாது வாய முடுன்னு சொல்ல ஹீரோ இல்லை இல்லை இந்த ஈவெண்ட்டை நானே எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் ரெண்டு நாள் தான் பேலன்ஸ் இருக்கு போல இருக்கு. இப்போ ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி திட்டுறாங்க, ஆனால் ஆண்டி என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஹீரோ மேலே நம்பிக்கை இருக்கு, உனக்கே நம்பிக்கை இல்லை, கண்டிப்பாக அவன் நல்ல விதமாக தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு ஆண்டி நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஹீரோயினுக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்ணிடுவான்னு தோணுது, இருந்தாலும் அந்த நெட்டும் நெட்டுடைய ஹஸ்பண்டும் நடுவில் பூந்து ஏதாவது குட்டையை குழப்பிடுவாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஹீரோயின் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ எல்லாத்தையுமே பண்ணிடுன்னு சொல்ல ஹீரோ அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, இந்த விஷயத்த நானே டீல் பண்ணிக்கிறேன், நானே இது எல்லாத்தையுமே ஈவெண்ட்லாம் சரியாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ தனியாகவே இந்த ஈவெண்ட் எடுத்து பண்ணுறதுக்காக மறுநாள் எப்பயுமே வருஷம் வருஷம் ஈவெண்ட் நடக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு போய் கேட்க, அங்கே இருக்க மேனேஜர் இல்லை நாங்கள்லாம் நெட்டுக்கு மட்டும் தான் வேலை செய்வோம், உனக்கு வேலை செய்ய மாட்டேன் ஃபஸ்ட் இங்கே வந்து வெளிக்கிழமுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அலைக்கா குண்டு கட்டா தூக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. பாவம் மனுஷன் இப்பயாவது கோவப்படுவான்னு பார்த்தா இப்பயும் நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோ கிளம்பி, இதெல்லாம் நெட்டுடைய வேலை தான் போல இருக்கு, ஏன்னா நெட்டு தான் அந்த மேனேஜருக்கு கால் பண்ணி ஹீரோவை வந்துட்டு அந்த ஈவெண்ட் நடத்த விடாமல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ உடனே வந்துட்டு நெட்டுடைய ஹஸ்பண்ட் கேட்குறான், என்ன தான் பண்ணணும்னு நீ நினைக்கிறேன், அந்த ஈவெண்ட் எவ்வளோ முக்கியம், நம்ம வந்துட்டு வருஷம் வருஷம் இதில் தானே காசு ஆட்டை போடுவோம்னு சொல்ல நெட்டு என்ன சொல்கிறான், ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று கிடைக்கும், ஸோ இந்த வருஷம் நமக்கு காசு தேவையில்லை, கண்டிப்பாக இந்த வருஷம் அந்த மாதிரி வந்துட்டு ஈவெண்ட் சரியாக நடக்கலாம், நம்ம அப்பா வந்துட்டு அதான் என்னோட அப்பா வந்துட்டு ஹீரோ மேலே கோவப்பட்டு ஹீரோவை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, இது தானே நமக்கு தேவை, அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வர ஈவெண்ட்டில் வர காசு எல்லாத்தையும் நம்ம அடிச்சுக்கலாம்ல, இதுவே கரெக்ட் தானேன்னு சொல்ல உடனே நெட்டுடைய ஹஸ்பண்ட் நீ வேறு லெவல்மா அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஈவெண்ட்கான ஹால் புக்கிங் ஆகலைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சொல்ல ஹீரோயின் டென்ஷன் ஆகிறாங்க, இப்போ நம்ம அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லிடலான்னு சொல்ல ஹீரோ
வேணாம், இந்த விஷயத்த ஒரு சாக்கா வச்சுட்டு உங்க அப்பா ஏதாவது ஒன்று சொல்லுவாரு, ஸோ நானே வந்துட்டு ஈவென்ட் புக்கிங்காக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லா பிரச்சனையும் சொல்ல, ஹீரோடைய ஃப்ரெண்டு மச்சா நீ கவலைப்படாத, அதாவது அந்த ஹால் புக்கிங் விஷயத்த மட்டும் என்கிட்ட விட்டுரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, ஹீரோ உடனே நீ எப்படா பண்ணுவேன்னு சொல்ல, அதெல்லாம் என்கிட்ட கேட்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா பண்ணுறேன் அவ்வளோதான். அது மட்டும் இல்லாமல் புக்கிங் ஆனதுக்கு அப்புறமா என்னுடைய ஸ்டாஃப்ஸ் வச்சே நம்ம உள்ள நல்லா ஈவெண்ட்டை ஜமாய் பண்ணுறோம் ஓகேவான்னு சொல்ல, ஹீரோவும் தேங்க்ஸ்டா மச்சான்னு சொல்ல, அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃபுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் அவங்க ஆண்டி கிட்ட புலம்பிகிட்டே இருக்காங்க, அங்கே என்ன ஆச்சோ தெரியலையே தெரியலேன்னு புலம்பிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நெட்டும் நெட்டுடைய ஹஸ்பண்டும் வராங்க. இப்போ நெட்டு என்ன சொல்றா, இங்கே பேர் ஒரு நாள் முடியலன்றதை என்கிட்ட சொல்லிடு, நான் வேணா உனக்கு பிச்சை போட்ட மாதிரி வந்துட்டு நீ ஏதாவது ஈவெண்ட்க்கு வந்து நான் ஹால் வேணா புக் பண்ணி தரேன்னு சொல்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒரு டேஷும் தேவையில்ல, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நல்லா திப்பிச்சு திட்டி விட்டுறாங்க நெட்டை. ஆனால் நெட்டு என்ன சொல்றா, ஓகே அதுக்கப்புறம் ஓ இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நெட்டு கிளம்ப. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, நெட்டு போறதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு, நம்ம வேணா பேசாமல் இந்த டீலிங் வேணா வந்துட்டு பண்ணிக்கலாமா, நான் உனக்கு சிஓ போஸ்ட்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக இதை ஒன்று பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் நெட்டுக்கிட்டே ஏதோ ஒரு டீலிங் பண்ணியிருக்காங்க. அந்த டீலிங் மூலயமா நம்ம ஹீரோயினோட ஆண்டி ஹீரோயினை திட்டுறாங்க, அவசர குடிக்கு ஏன்டி இந்த மாதிரி பண்ணனு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ வந்தவொடனே ஹீரோ கிட்ட என்னாச்சு ஈவெண்ட் மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்க, ஹீரோ இல்லை இல்லை இன்னும் ஸ்டார்ட் ஆகல, என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், நாளைக்கு தான் அவன் என்னை வர சொல்லியிருக்கான்னு சொல்ல, ஹீரோயின் தலையில் கையை வச்சுக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆக்சுவலி விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோயின் சிஓ போஸ்ட் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனால் ஹீரோ மட்டும் இந்த ஈவெண்ட்டை நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டான்னா அந்த ஃபவுண்டேஷனை என்கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லிட்டு நெட்டு சொல்லியிருக்கா. ஆனால் அதை மட்டும் பண்ணலன்னா அவள் ஃபவுண்டேஷனில் அடிக்கிற காசை மொதல் கொண்டு நான் அப்பா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்ல, ஹீரோ ஏமா இந்த மாதிரி சொல்லி தொலைச்சேன்னு சொல்ல, இப்போ ஹீரோக்கும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வந்து கால் வருது, ஹீரோயினை கூப்பிட்டுட்டு தான் போகிறான். இப்போ ஹீரோயின் உடனே உன் ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே பண்ணிடுவானான்னு கேட்க, ஹீரோ நானே போனால் தானே தெரியும், அவசரப்படாதவா நம்ம போகலான்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ ஒன்ன நம்புற பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்க. ஹீரோ இங்கே பாரு என்ன நம்பு, நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் நல்ல விதமாக முடிச்சு தரேன்னு சொல்ல. இப்போ அந்த ஹோட்டல்லேருந்து ஒரு மேனேஜர் துரத்தி விட்டாலும் நம்ம ஹீரோவா அவனுடைய ஒரு காசு பேக் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடி பசங்க தூக்கிட்டு போறானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இருங்க இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா, அந்த ரவுடி பசங்களை துரத்திட்டே போவேன். அங்க நிக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ கிட்ட டே மச்சான் அவனுக்கு ரெண்டு பேருமே ஏன் ஆளுங்க, இந்த மாதிரி வந்துட்டு அந்த மேனேஜர் உன துரத்தி விட்டான்னு சொல்லல, அந்த மேனேஜருடைய காசு பையன் நான் தான் என் ஆளுங்களை விட்டு எடுத்துட்டு வர சொன்னேன், இந்த காசு பையன் கொண்டு போய் அந்த மேனேஜர் கிட்ட கொண்டு அந்த மேனேஜர் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவான்டான்னு சொல்ல, ஹீரோ உடனே அடே நான் உண்மையாவே அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன்டா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற, இதான் உன்னோட ஹெல்ப்பான்னு கேட்க, மச்சான் இங்க பாரு இந்த மாதிரி கெட்டவங்க கெட்டவங்களுடைய பாதையில நம்ம கெட்ட விதமா போய் கெட்டது பண்ணாம நல்லதே பண்ணணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் கெட்டவனா இருக்கணும், அதனால நீ போய் இதை எடுத்துட்டு போய் எல்லாம் சரியாகும் சொல்ல, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு நினைச்ச மாதிரி அந்த பேக கொண்டு போய் கொடுக்க. அந்த மேனேஜருக்கு ஹீரோவும் ரொம்ப பிடிச்சி போய் தேங்க்ஸ் சொல்லிடுறாரு, எவ்வளவு பெரிய அமௌண்ட் காப்பாத்தி கொடுத்துட்டீங்க, அதனால நீங்க வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை நடத்திக்கலாம் சொல்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் செம்ம குஷி ஆயிட்டாங்க. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் ஈவெண்ட் நடக்க போது போல இருக்கு, அடுத்த நாள் காலையில எல்லாரும் காலையிலேயே உட்காந்து என்ன ஹீரோ ஹீரோயினை காணும், ஹீரோ என்னமோ ஓடி போயிட்டா போல இருக்கு, ஈவெண்ட் இன்னைக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஈவெண்ட் நடக்காதுன்றதை விடவும் ஹீரோ வீட்டை விட்டு போக போறான்றதுனால ஹீரோயினோட அப்பா மொத்த ஃபேமிலியும் குஷி ஆயிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன ரொம்ப குஷி ஆயிட்டு இருக்கீங்க, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக ஈவெண்ட் நடக்கும்னு சொல்ல எல்லாருடைய முகத்துலேயும் ஷாக்கிங்காக இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஈவினிங் அதாவது நம்ம வந்துட்டு பார்ட்டியில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈவெண்ட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்படியே ஈவினிங் ஆகுது, ஸோ பார்ட்டி ஏகபோகமாக நடந்துட்டு இருக்கு, நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ செம்மையாக இருக்கு, உண்மையாகவே நான் வேற லெவலில் பண்ணிட்டு தெரியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பாராட்ட, ஆண்டியும் உண்மையாகவே பா வருஷம் வருஷம் எப்பயுமே நடக்கிறத விடவும் இந்த வருஷம் ரொம்ப அழகாக நடத்திட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே ஹீரோ சந்தோஷப்படுறா. இப்போ அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க, இவங்க வருஷ வருஷம் இந்த ஈவெண்ட்டுக்கு வருவாங்க போல இருக்கு, இவங்க அதிகமாக டொனேஷன் கொடுப்பாங்க போல இருக்கு, இவங்களை எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆண்டி என்ன சொல்கிறாங்க, இது யாருமான்னு கேட்க, ஹீரோயின் இவங்க தான் என்னுடைய ஹஸ்பண்ட், இந்த ஈவெண்ட்டை இந்த வருஷம் இவங்க தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்ல, ஆண்டி செம்ம குஷியாகிட்டாங்க, வேறு லெவலில் பண்ணியிருக்கப்பா, எப்பயுமே வருஷ வருஷம் நான் 20 மில்லியன் தான் கொடுப்பேன், இந்த தடவை நான் 30 மில்லியன் கொடுக்குறேன்ப்பா டொனேஷனான்னு சொல்ல, அவ்வளோதான் இப்போ ஹீரோயினோட ஃபேமிலியும் வந்துடுறாங்க. ஹீரோவை அந்த ஆண்டி செம்மையாக பாராட்டிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே ஹீரோயினோட ஃபேமிலியும் கேட்டுடுறாங்க. இப்போ அந்த ஆண்டி வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட இந்த மாதிரி உங்க மருமக பையன் வேற லெவலில் பண்ணிட்டான், செம்மையா இருக்கு ஈவெண்ட், நான் 30 மில்லியன் உங்களுக்கு இந்த தடவை டொனேஷன் கொடுக்குறேன்னு சொல்ல, உடனே ஹீரோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையா பேச, உடனே ஹீரோயினோட அப்பா என்ன சொல்ல, சிரிச்சுக்கிட்டு அதுவா என்னோட மருமக பையனை நான் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னேன்னு சொல்லிட்டு அவரு கொஞ்சம் பெருமையை வாங்கிக்க. ஆனால் உண்மையாவே நம்மளுடைய வேலையை மற்றவங்க ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கும், ஆனா இந்த தடவை நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம ஆமாமா எங்க மாமனார் சொல்லி தான் நான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணேன், அவர் சொன்னாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, அப்படியாப்பா வேற லெவல், கண்டிப்பா உங்க ரெண்டு பேரும் நான் போட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்ல, ஹீரோயினோட அப்பா வேற வழியே இல்லாம ஹீரோ கூட சிரிச்சுக்கிட்டு ஆட்டின் சிம்பிள்லாம் காமிச்சுக்கிட்டு சரங்கிய சிங்கிள்லாம் சிம்பிள்லாம் காமிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கா. இதை மொத்த ஃபேமிலியும் பார்த்து செம கடுப்பா வராங்க. இதுல முக்கியமா நம்ம நெட்டு தான் ஏகபோகமா வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கா, அவ்வளவுதான் நைட் ஆகுது. சோ இப்ப அந்த ஆண்டி கரியை வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி சிஓ போஸ்ட் நீங்க கொடுக்குறீங்களான்னு கேட்கா, என்ன ஒரே ஒரு தடவை தானே அவன் ஜெயிச்சா, இன்னும் 2-3 டெஸ்ட் இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் என்னப்பா இந்த மாதிரிலாம் வந்துட்டு போர்ஜரி பண்றீங்க, அவன் தான் நல்ல விதமா பண்ணா நீங்க எனக்கு சிஓ
போஸ்ட் தரேன் தானே சொன்னீங்கன்னு சொல்ல, ஹீரோ என்னோட அப்பா என்ன சொல்றாரு, ஒரு தடவை தானே ஜெயிச்சா இன்னும் நான் அவனுக்கு ரெண்டு மூணு டெஸ்ட் வைக்கணும், அப்பதான் நான் வந்துட்டு அவனை ஒன்னு நான் சிஇஓ ஆக்குவேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்கா, நம்ம ஹீரோ நீ எத்தனை டெஸ்ட் வேணாலும் வை நான் தானே ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஹீரோயினோட அப்பாவை பார்க்க அப்படி இந்த மார்க் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.